வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ராகியில வந்து ராகி மாவுல ஒரு புட்டு செய்ய போறோங்க. சூப்பரா ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு புட்டு செய்ய போறோங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட். பார்க்கலாம். இந்த ராகி மாவை வந்துங்க நிறைய இடத்துல நிறைய பேரில் சொல்லுவாங்க. ராகின்னுவாங்க, கேழ்விரகும்பாங்க, கே விரும்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்கங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியானது. பாருங்க, இது வந்து இதில் எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் எல்லாமே நல்ல ஐட்டம் தான் நம்ம சேர்த்த போகிறோம், ஹெல்த்தியான பொருட்கள் தான் நம்ம சேர்த்த போகிறோம். பாருங்க, ராகி மாவு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பச்சை மாவாக இருக்கும். இது வந்து நம்ம அடுப்பில் வந்து லைட்டாக ஒரு வறு வறுக்கணும். அப்படி வறுத்து சாப்பிட்டா அந்த வாசம் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது புட்டு செஞ்சு சாப்பிடும் போது, அதனால இதை வந்து இந்த அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நான் பாருங்க, தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காய் பாருங்க இந்த அளவுக்கு. நான் வந்து நாட்டு சக்கரை பாருங்க, நீங்க இது வேணாலும் வெல்லம் போட்டுக்கலாம், சக்கரை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நெய். இதுதான் சூப்பரா இருக்குங்க. நம்ம புட்டு செஞ்சுட்டு நம்ம சாப்பிடும் போது இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனால நான் நெய் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பாருங்க, பழம், வாழைப்பழம். இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதில் போட்டு நம்ம புட்டுல நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனால நான் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து லைட்டா வறுத்துட்டு வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசரணுங்க. நல்லா கிளறதுனால பாருங்க சுடுதண்ணி இந்த அளவுக்கு நான் வெத வெதனா அப்போ தான் அந்த சாஃப்ட் கிடைக்கும், இந்த மெதுவா இருக்கும் புட்டு. அதனால வந்து உப்பு போட்டு இந்த அளவுக்கு வெத வெதன்னு நான் தண்ணி சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து இந்த புட்டு எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த ராகி மாவை வந்து இப்போ லைட்டாக நம்ம வந்து வறுக்க போகிறோம் இல்லைங்களா. அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி வறுக்கிறதுன்னு பாருங்க. லைட்டாக வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப வறுக்க வேணாம். நம்ம வந்து தண்ணி தெளித்து இதை நம்ம வந்து இப்போ பிசற போகிறோம். அதனால் வந்து லைட்டாக அந்த நல்ல டேஸ்ட்டு, அந்த வாசம் நல்லாயிருக்கும் நம்ம புட்டு சாப்பிடும் போது. அதனால் சும்மா லைட்டாக ஒரு வறு வறுத்திங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் சூடாச்சுன்னா போதும் அந்த மாவு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து எப்படி கிளறலான்றதை பார்க்கலாம். அந்த வாசம் வரும் நம்மளுக்கு, அந்த மாவோட வாசம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி தண்ணி தெளித்து இதை புட்டு மாதிரி ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெத வெதன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு போட்டு நம்ம வந்து அதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து தெளித்து நம்ம கையில் நல்லா இப்படி பேசணும். இது நல்லா உப்புரி ஆகுங்க. இது மாவு பார்க்க தான் கம்மியாக இருக்கும். நீங்கள் வறுத்துட்டு இப்படி பண்ணும்போது நல்லா உப்புரி ஆகும். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாவு நம்ம புட்டு மாவு, ராகி மாவு இந்த அளவுக்கு பாருங்கள். இப்படி நான் தண்ணி தெளித்து தெளித்து இப்படி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம உதிரியாக்கி இப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா தண்ணி தெளித்து தெளித்து, தண்ணி மட்டும் நீங்கள் நிறையா விட்டு தெளிச்சிடாதீங்க. இப்போ அரிசி மாவு புட்டு நம்ம செய்யும் போது அது நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டால் கூட இழுத்துக்கும். ஆனால் வந்து ராகி மாவு வந்து இழுக்காதுங்க, அது அப்படியே கொலக்கொலன்னு ஆகிடும். அதனால் பார்த்து நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இப்போ தேங்காய் பாருங்கள், தேங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த தேங்காய் இதுலேயே போட்டு நீங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேக வைக்கும் போது வாசமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த புட்டு மட்டும்தான் வேக வச்சு அப்புறம் தேங்காய் போடுவாங்க. நான் வந்து இந்த புட்டுலேயே வந்து தேங்காய் போட்டுருவேன். சூப்பராக இருக்கும். வேக வச்சு நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இதை வந்து ஆவியில் வந்து அவிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த புட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆவியில் வந்து, இப்போ நீங்கள் புட்டு மேக்கர் இருக்கவங்க நீங்கள் புட்டு மேக்கரில் இதை வைக்கலாம், வச்சு அவிக்கலாம். இப்போ வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தான் நான் அவிச்சு காட்ட போகிறேன். பாருங்க, இது ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதும். நம்ம அப்புறம் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இந்த மாவு. நான் இன்னொரு தடவை இன்னொரு வீடியோவில் வந்து அரிசி மாவில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை
எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போயே வாசம் தூக்குதுங்க. நம்ம வந்து ராகி மாவு வருத்தோம் இல்லைங்களா, அது நம்ம தேங்காய் துருவெல்லாம் அதிலேயே போட்டு செஞ்சதுனால வாசம் அப்படி இருக்குது, அடிப்படியாக இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம பழமும் தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ராகி புட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரைனாலும் வெள்ளம்னாலும் நாட்டு சர்க்கரைனாலும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் எது போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும். இப்போ வந்து இப்போ நான் நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன். இது மேலே வந்து நான் தேங்காய் பூ போட போகிறேன். மறுபடியும் நம்ம வந்து அதை வேக வைக்கும் போதே நம்ம தேங்காய் பூ போட்டுட்டோம். நீங்கள் இஷ்டம் இருந்தால் நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் பூ போடுறேன் மேலே. இப்போ பாருங்கள், இதில் வந்து அடுத்தது வந்து நெய் போடுறேன். நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து இப்படி போட்டு இது வந்து மெல்ட் ஆகும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்களா, இந்த பழத்தை வந்து வாழைப்பழத்தை வந்து நல்லா இதில் பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அப்போ சொல்லாத அப்படியே உள்ளே போகுங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு இது. உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போயே எனக்கு எச்சு ஊடுதுங்க, இதை நான் சாப்பிடணும் போல் தோணுது. இப்போ போய் நான் இதை நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.